மௌனம்னா என்ன? பல பேர் இந்த மௌனம் விரதம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது பார்த்தீங்கன்னா அப்படிம்பாங்க, என்ன சொல்ற அப்படிம்பாங்க, என்ன சொல்ற, இதுக்கு பேச பேசிட்டே போயிடலாம். கேட்டா மௌனம் விரதம் சொல்லிட்டு ஜாலை காமிச்சிட்டே இருப்பாங்க, ஜானி வீடு எங்கே அப்படிங்கிற மாதிரி ஜாலை காமிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேச பேசிட்டு போயிடலாம். மௌனம் என்ன தெரியுமா, எதுவுமே பண்ணக்கூடாது, சாடை காட்டக்கூடாது. முகாச்சாரம் சொல்ல பார்த்தீங்களா, சாடை காட்டக்கூடாது, பேனால் தெரிஞ்சு சொல்லி மௌனத்தில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, புக்கு படிச்சு டீ பார்த்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. மௌனங்கிறது எண்ணத்துக்கு மௌனம், செயலுக்கு மௌனம், வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் மௌனம். வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள், ஒரே ஒரு நாள்ங்க. நாமெல்லாம் இது வரைக்கும் தனிமையில மௌனமா இருந்ததே இல்லைங்க. இதுதான் ஏன் எல்லாரும் ஆசைப்படுறோம், என்ன நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஆசைப்படுறோம், ஏன் மௌனமா அமைதியா இருந்ததே இல்லை. நீங்க எல்லாம் பெரிய புஸ்தகங்களை படிக்க வேண்டாம், பெரிய பெரிய கோர்ஸ் கலப்பாங்க, நாமளே ஒரு கோர்ஸ் தான். தனியா இருந்தா போதும், அமைதியா இருந்தா போதும். எப்போ டைம் கிடைக்குதா எங்கேயாவது கிளம்பிடுங்க, போயிட்டு எங்கேயாவது ஊருக்கு போறது போயிட்டு இதையோ போயிட்டு லாட்ஜ் போய் ரூம் எடுத்தாலும் சும்மாவது இருங்க, எங்கேயாவது போயிருங்க, சொந்த ஊருக்கு எங்கேயாவது போயிட்டு 24 hours கலந்து வச்சுக்கோங்க. 24 hours யார்ட்டையும் பேசாம எதையும் பண்ணாம சும்மா அழுது பாருங்க, பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க, எல்லாமே புரியும். தூங்கக்கூடாது, இல்ல படுத்துக்கலாம், தூங்கக்கூடாது, படுத்தா தூங்கிடுவோம். எப்ப தூங்குவோம், தூக்கம் டிபிசியன்சி இருந்தா தூங்குவோம், தூக்கம் டிபிசியன்சி இல்லைன்னா சும்மா தான் படுத்திருப்போம். படுத்தா தூக்கம் வருங்க, அதெல்லாம் படக்கூடாது. சும்மா உட்காந்துருக்கணும், கண்ண மூடி உட்காருங்க, உட்கார்ந்தா உண்டாது, கண்ண மூடி உட்காருங்க, அவ்வளோதான், அப்படியே உட்காந்துருங்க. 24 hours 24 hours உட்கார வேண்டாங்க, ஒரு 1 hour உட்காருங்க. அப்போ எழுந்திரிச்சு நடந்து போயிட்டு டீ சாப்பிட்டு டீ சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, யூரின் போக லெட்டர் போக எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் உட்காருங்க சொல்கிறாங்க. 24 hours இல்லைங்க, முதல்ல ஒரு ஹாஃப் டே இருந்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ மௌனம் ரொம்ப ரொம்ப நல்லது, மௌனத்தில் தான் நமக்கு எல்லாமே புரியும். இதுக்கு சைலண்ட்னு சொல்லுவாங்க, இதுக்கு நிறைய கோர்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. எங்கேயாவது சைலண்ட் மௌனம்னு ஒரு நாள் ரெண்டு நாள் கோர்ஸ் இருந்தால் போயிட்டு வாங்க, வீட்லேயும் சும்மா உட்காருங்க, சும்மா இருந்தால் தான் எல்லாம் புரியுங்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதும்.